Hello guys, welcome back. Niki Patina, phone video solin the Mari mileage test on a poron Java Parak de So Pakla or a Barber 350 Yolo mileage could go than a 350cc de. The one and only Barber Panamanera Bankapuru half liter petrol wang room Wangi Para Mune Mukishana is very underchi Pathukanga first to Mukal Vandi. Try out ஒரு முக்கல் இப்போ எந்த அளவுக்கு டிரை பண்றனோ அதே மாதிரி தான் மைலேஜ் டெஸ்ட் எண்ட்லயும் டிரை பண்ணுவேன் பைக்கை அரை லிட்டர் வேணும்னா கரெக்ட்டா அரை லிட்டர் வேணும் அரை லிட்டர் ஆமா என்ன கரெக்ட் மைலேஜ் டெஸ்ட் பண்றதுக்குனா அரை லிட்டர் போட உப்புரைகளை போட்டு யூஸ் பண்ண மாட்டேன் சார் புரியும் 100 பதான் ஆ அரை லிட்டர் கரெக்ட்டா மைலேஜ் செக் பண்ணு ஆமா அரை லிட்டர் அடிச்சுற கரெக்ட்டா Thanks now. Okay guys, so pathing now. Half liter correct na maangir ko andi. Already adiki de. வண்டி அவ்வளவுதாங்க செத்து போச்சு பெட்ரோல் இல்ல ரெக்கார்டிங்ல தான் இருப்பா இருக்கு எவ்வளவு ஓடி இருக்கு இப்ப பெட்ரோல் 1/2 லிட்டர் ஊத்திடலாம் இப்போ வந்து 3 டைம்ஸ் dry ஆகி நின்னுருக்கு வண்டி பாத்தீங்கன்னா 2739.4 2739.4 கிலோமீட்டர் 1/2 லிட்டர் பெட்ரோல் உள்ள ஊத்துறேன் என்னத்த சொல்ல சீட் அடுப்புங்க பாருங்க எவ்வளவு ஊத்தி இருக்குன்னு ஒரு 20 எம்எல் ஊத்தி இருக்கோம்னு நினைக்கிறேன் 20 எம்எல் நல்லாச்சு 20 மீட்டர் ஓடாது 20 எம்எல் அட்லீஸ்ட் ஒரு 100 மீட்டர் ஓடாது ஷிட் சோடு என்ன பண்றது ஊத்தி ஊத்தியாச்சு ஊத்துனதுக்கு எவ்வளவு ஓடுதுன்னு பாப்போம் அப்புறம் 2739.4 1/2 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு தூரம் ஓடுதோ இதான் எனக்கு பிடிச்சதே என்னால dry ஆயி நின்னாலும் பெட்ரோல் ஊத்துனா உடனே ஸ்டார்ட் ஆயிடுது சில வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்புறம் பாத்தீங்கன்னா பராகோட பிரேக்கிங் சிஸ்டம் தான் ஐயோ சீரியஸாங்க பிரேக்கிங்லாம் சொல்லவே தேவையில்லை நீங்க அடிக்கணும்னு நினைக்கிற இடத்துல சும்மா அழகா நிக்கும் அப்படியே பைக் என் டாமினாரை விட பெஸ்ட்னு சொல்லுவேன் பேக் பிரேக் ஃப்ரண்ட் பிரேக் நல்லா இருக்கும் டாமினாரில் பேக் பிரேக் கொஞ்சம் ஒரு மொக்கையாக தான் இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க டாமினார் எல்லாருமே ஒத்துப்பாங்க பேக் பிரேக் மொக்கை தான் ரொம்ப மொக்கை சே ஆனால் இதோட பேக் பிரேக் அப்படி இல்லை பேக் பிரேக்கும் சும்மா பஞ்ச் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பஞ்ச் அப்படியே இருக்குது அப்படியே ஒரு அடி அடிக்கிறோம்னா அந்த இடத்துல ஒரு பைட் இருக்குது பேக் பிரேக் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்த்தீங்கன்னா 240 mm கொடுத்துருக்காங்க டாமினாரில் 230 mm தான் அதுவும் ஃபஸ்ட் பிரேக்கிங் டிஸ்க்கும் சின்னது கிட்டத்தட்ட 240 mm பிரேக் சும்மா தரமாக இருக்குங்க சீரியஸாக நீங்கள் அப்படியே ஒரு 140 போகிறீங்க சும்மா அடிக்கிறீங்க பிரேக்னாலும் அப்படியே நிற்கும் வண்டி தான் பராக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூரிங் பர்பஸ் கூட இது யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சும்மா அழகாக போகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அப்ரைட் நல்ல அப்ரைட்டு பயங்கர பாபர் ஸ்டைலு சிங்கிள் சீட்டு வேறு சும்மா நீங்கள் லக்கேஜ் கேரியர் மட்டும் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் சும்மா தரமாக போகலாம் அடுத்து இன்னொன்று சொல்லணும்னா இந்த பைக்கில் சீட் செட்டப் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க சீட் செட்டப் பண்ணலாம் ஆனால் கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறேன் ஷோரூம் சைடு கேட்டதுக்கு நீங்கள் சீட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா ஃப்ரேமில் ஏதாவது கிராக் விட்டுச்சுன்னா அது கம்பெனி கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா பராக் எடுக்கிறீங்கன்னா அந்த சிங்கிள் சீட் லுக்கு தான் மாசு நீங்கள் பின்னாடி சும்மா லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கேரியர் மாதிரி மட்டும் கட்டுங்க சீனாக இருக்கும் தர்மபுரில் எங்கூர்லேயே இன்னொருத்தர் வச்சுருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவாவில் பார்த்தோம் தருமபுரிக்காரர் தான் கோவாக்கு வந்துருந்தேன் நாங்கள் கோவா போனப்போ கரெக்டாக கோவாவில் பார்த்தேன் அவரை பராக்கில் தான் இருந்திருந்தார் க்ளீனாக கட்டியிருந்தார் லக்கேஜ் கேரியர் மட்டும்தான் கட்டியிருந்தார் பேக் சீட் கட்டில் அழகாக வந்திருந்தார் பார்க்கவே வண்டி நல்லா இருந்தது அவர் வண்டி
அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட மைலேஜ், எங்கள் அண்ணா அது பைக்கு, அவர் பார்த்தீங்கன்னா 35 கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். மைலேஜ் டெஸ்ட் அவர் பண்ணலை, சும்மா எப்பயுமே ஹாஃப் லிட்டர் ஹாஃப் டேங்க் தான் வச்சிருப்பார், அழகாக ஓட்டிகிட்டு இருப்பார். 35 எனக்கு கொடுக்குது, கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு இருந்தார். பார்ப்போம் நமக்கு எனக்கு எவ்வளோ கொடுக்குதுன்னு. ஐயோ, வீடியோவில் எவ்வளோ ஓடிச்சுனே பார்க்கலையே, 39 தானே? ஆமாம், 39னால் இப்போது 6 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பார்த்தீங்கன்னா 745.6 39 தான் நினைக்கிறேன் டிஸ்பிளேயில், நான் பார்த்துட்டு மென்ஷன் பண்ணுறேன், மறந்துட்டேன், நானே மறந்துட்டேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே பூந்து வரலாம், எல்லோரும் ஹைவேஸில் ஓட்டணும், மீதி பாதி கொஞ்சம் சிட்டிக்குள்ளே ஓட்டுவோம். லுக்கு பார்த்தீங்கன்னா ரோட் அப்பியரன்ஸு சும்மா பட்டாசு காட்டும், எவ்வளோ திரும்பி பார்க்காம போக மாட்டான். ஒரு இடத்துல இப்படி போகிறீங்கன்னா சும்மா அப்படி ஒரு முறுக்கு பிரிட்டுன்னு முறுக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஜாவா பராக்குன்னு தெரிஞ்சவங்க ஜாவா பராக்குன்னு நினைப்பான். மற்றவன் என்ன நினைப்பா, என்ன இப்படி போகுது ஆர்லி டேவிட்ஸன்லாம், ஐயோ ஐயோ அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா பைக்கோட அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்வின் எக்ஸாஸ்ட்டு ரெண்டு சைட்லேயும் சும்மா தரமாக கொடுத்துருப்பாங்க, அடியில் சும்மா பயங்கரமாக அப்படி வளைஞ்சு போயிருக்கோம் ரெண்டு பக்கமும் பின்னாடி இருந்து பார்க்கும்போது, சிங்கிள் சீட்டு வேறையா, சும்மா அப்படி இருக்கும் பாபரு. ஸோ அந்த பைக்கோட லுக்கு தான், எப்படி நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் பைக் லுக்கு அந்த மாதிரி தரமாக இருக்கும் ஃபோட்டோவில். ஏன்னா எடுத்ததில் சொல்கிறேன், எந்த சைடு நின்று எடுத்தீங்கனாலும் சரி பைக் சும்மா சூப்பராக இருக்கும் ஃபோட்டோவில். அடுத்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், பராக்கை பற்றினா டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில், மைலேஜ் டெஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பைக் நம்மளது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா கூட இருக்கா என்னான்னு பார்த்து கூட சொல்லுவேன். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கீழே லிங்க் தரேன். உங்களுக்கு பைக்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ், இந்த பராக்கை பற்றி ஏதாவது டவுட், எப்போ எடுக்கலாமா, என்ன மைலேஜ், இந்த வீடியோ பார்த்துறீங்க மைலேஜே தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கேட்கலாம், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ லிங்க் தரேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. சரி இருந்தாலும் சொல்லணும்ல, அதுக்காக தான். வண்டி எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியலையே, இன்னும் முக்கவே இல்லைங்க வண்டி, சீரியஸ்லாம் இன்னும் முக்கவே இல்லை வண்டி. ஒரு டைம் கூட நம்ம வேறு 3 டைம் ஆஃப் ஆக விட்டு தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஊற்றிருப்போம், 1/2 லிட்டர் பெட்ரோலே ஊற்றிருப்பேன் கரெக்டாக. ஆஃப் 3 டைம் மறுபடியும் அதே மாதிரி 3 டைம் ஆஃப் ஆக விட்டு தான் மறுபடியும் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, கடைசியில் ஸ்டார்ட் ஆகலை அதான் உண்மை. அதுக்கப்புறம் தான் 1/2 லிட்டர் பெட்ரோலே நான் ஊற்றிருப்பேன். ஸோ பார்ப்போம், சிட்டிக்குள்ளே போகிறேன், நல்லா கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிற ஏரியாவை பார்த்து. பார்த்தீங்களா கார்னரிங்லாம் பட்டாஸ் காட்டலாம், நீங்களாம் கவலவே பட தேவையில்லை. யாராவது சொல்லுவாங்க கார்னரிங்லாம் கொஞ்சம் பண்ண முடியாது, பூந்து போக முடியாது அப்படின்னு சிட்டிக்குள்ளெல்லாம். இப்போ நான் கொஞ்சம் ஓட்டி காட்டுறேன் பாருங்க, உள்ள மெயின் ரோடு. கரெக்டாக ஒரு முறுக்கு முறுக்குனீங்கன்னா போதும், ஒரு லாரி வருது. இப்போது ரயில்வே கேட்டு முன்னாடி வரும் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் பெருசாக ஒன்று, அங்கே போய் பிரேக் அடிக்கிறேன் பாருங்கள், பிரேக்கிங் மட்டும் எப்படி இருக்குன்னு. 80 போயிட்டுருக்கேன்னா அவ்வளோதான், சிம்பிளி சிம்பிளி சிம்பிளி, சும்மா அஜால் குஜால் லைட்டாக தான் பிரேக் போட்டேன், ரொம்ப பஞ்சலாம் நான் கொடுக்கல, சும்மா அழகாக நிற்கிது நம்ம சொல்கிற இடத்துல. போடு பிரேக்கு அவ்வளோதான் நின்றுச்சு, இதுதான் வண்டி பிரேக்கிங்கிறது, தரம் தரம் நிரந்தரம் அப்படின்ற மாதிரி. பைக்கோட பிரேக்கிங்லாம் குறையே சொல்ல முடியாது, சும்மா பட்டாஸ் காட்டும் பிரேக்கிங்லாம், ஏன்னா அந்தளவு கொடுத்துருக்காங்க. பேக் பிரேக் தான் பட்டாசு இதில், Thank you.
56 ஓடி இருக்கு. அம்மாடி பாருங்க, இப்ப பூந்து பூந்து உள்ள ஓட்டி காட்டுறேன், வண்டி எப்படி போகுதுன்னு. நீங்கள்லாம் உங்களுக்கு ஓட்ட முடிஞ்சால் போதுங்க, எந்த பைக்காக இருந்தாலும் ஓட்டலாம், சும்மா அழகாக தாறுமாறாக ஓட்டலாம், நீங்களாம் கவலைப்படவே தேவையில்லை. யூட்டன் அடிச்சுப்போம் பாருங்க, யூட்டன் அடிக்கிறேன், வீல் பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அழகாக படுக்க போட்டிங்கன்னா போதும், வண்டி சும்மா தரமாக யூட்டன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அழகாக ரெண்டு காலை ஊனி திருப்பினீங்கன்னா பெருசாக யூட்டர்ன் அடிக்க முடியும். ஸோ யூட்டர்ன்லாம் கொஞ்ச நாள் நீங்கள் ஓட்டிங்கன்னா உங்களுக்கே பழகிட்டோங்க, இதான் நான் சொல்கிறேன்ல. கொஞ்ச நாள் நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கே பழகிட்டோம். பைக் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு தான் ஒரு மாதிரி சிக்கலாக இருக்கும், ரிவ்யூவர்ஸ்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் வீல் பேஸ் ரொம்ப 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 லென்த்தாக போகுது அப்படின்னு. நீங்கள் கொஞ்ச நாள் ஓட்ட பழகிட்டீங்கனாவே சரியாக போயிடும். என்னங்க ஓடுது, முப்பத்தொம்பது 20 முக்கிட்டாங்க, கரெக்டாக முக்கிட்டாங்க. 40 mile இது வந்துருமா அப்படின்னு நினச்சேன், முக்கிட்டான், கரெக்டாக முக்கிட்டான், 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 முக்கிட்டான். நல்லா நின்றுச்சு நின்றுச்சு நின்றுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. ஒன்றும் முடியல, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. கரெக்டாக ஓடி இருக்கு பாருங்க, 19 kilometers ஓடி இருக்கு பைக்கு. 19 38 மைலேஜ் வண்டி, அவ்வளோதான் முடிஞ்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை, கேட்குதுங்களா இன்ஜின் சவுண்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 2759.0, கரெக்டாக ஜீரோவில் நிற்கிதா. 39 தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 2739.4 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கரெக்டாக எவ்வளோ கொடுக்குது, 38 மைலேஜ் கரெக்டாக. 39 தெரில, நான் வீடியோவில் பார்த்துட்டு சொல்கிறேன், கரெக்டாக போடுறேன். 39 தான் நினைக்கிறேன், 39 தான் இருக்கும். இப்போ பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 38 கொடுக்குதுங்க, எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி சேம் தான், 35 கம்பெனி கிளைம் பண்ண மாதிரி 35+ தான் கொடுக்குது பைக்கு. சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா நானே ஓட்டியிருப்பேன், வலிச்சு வலிச்சு பூந்து பூந்து தான் ஓட்டி காமிச்சேன் உங்களுக்கு, 80 something அந்த மாதிரி தான், கொஞ்சம் நல்லா முறுக்கி தான் ஓட்டி காமிச்சேன். ஸோ அப்படி ஓட்டியே 38. அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்ல, பைக்கு ஃபுல்லாக ரஷ் பண்ணி ஓட்டினா எவ்வளோ ப்ரோ, கண்டிப்பாக கேட்பீங்க. டாப் ஸ்பீட் செக் பண்ணியிருந்தேன்ல அந்த வீடியோ, இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், மேலே ஐகார்டில் வரும் பாருங்கள். பார்த்தோன்னா டாப் ஸ்பீடு ஆக்சிலேஷன் டெஸ்ட்டு கரெக்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊற்றி தான் டெஸ்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 கன்ஃபார்ம், 30 கொடுத்துச்சு எனக்கு கரெக்டாக. 28 மைலேஜ் அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 28 கரெக்டாக, 28 கொடுத்தது உங்களுக்கு. 28 கீழே கன்ஃபார்ம் ட்ராப் ஆகாதுன்றது இதுலேயே தெரியுது மைலேஜ் டெஸ்ட்லேயே. பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஓடும். ஸோ மைலேஜ் 38 இப்போது நீ ஓட்டினதுபடி நான் கண்டிப்பாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா 35 எல்லாருக்கும் கொடுக்கும், 35-34 கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 38 உங்களுக்கு கண்டிப்பாக, யார் ஓட்டினாலும் 35-34 கண்டிப்பாக கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தான் மைலேஜ் கொடுக்கும், எல்லாருக்கும் 38 கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 35 கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் பைக் ஓட்டினீங்கன்னா மைலேஜ். அப்புறம் பராக்கை பற்றின ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் பராக்கை பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேண்ணா. ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம், வீடியோப்பா கண்டிப்பாக ஒரு 15 minutes லேருந்து போயிருக்கோம். ஸோ அந்த உங்களுக்கு போர் அடிக்காத அளவுக்கு நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாவா பராக் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் டூட்.